அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையில் பெற்றுக் கொள்ள. யாழ்ப்பாணம் நகர் பகுதியிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடற்கரையை அண்டிய பிரதேசமே குருநகர். மிகுந்த சனி நெருக்கடியான இந்த பிரதேசம் எதிர்நோக்கும் முக்கிய பிரச்சினை முறையான வடிகால் அமைப்பு வசதி இன்மையாகும். அதிலும் குறிப்பாக குருநகர் மணிக்கோட்டு கோபுரத்தை அண்டிய கடற்கரை வீதியில் வடிகால்கள் முறையாக கட்டமைக்கப்படாமல் இருந்ததையும் அவற்றில் கழிவு நீர் தேங்கியிருந்ததையும் காணக்கூடியதாக இருந்தது. இது தொடர்பில் குறித்த பிரதேச மக்களிடம் வினவிய போது, எத்தனையோ வருஷ காலமா கட்டுப்படாம இருக்குது இந்த வாய்க்காலுக்கு, நான் எல்லா இடத்தையும் ரிப்போர்ட் பண்ணி எல்லாருமே இந்த இதுக்குல இருக்கிற 27 குடும்பமும் போய் போய் சொல்லி இருக்கிறோம். ஆனோல்ட போய் கதைச்சு அவர் ஓகே பண்ணி இந்த இடத்த இடிச்சு நான் உங்களுக்கு கட்டித்தருவேன், வாய்க்கால வெளியில விட்டு கட்டித்தருவேன் நான் சொல்லி இருந்து கூட அந்த வாய்க்கால் பகுதியை வந்து உடைச்சவங்க வந்து ஆனால் உடைச்சி போட்டு இடையில நிப்பாட்டிட்டாங்க என்னன்னா அந்த வீட்டுக்காரர் பிரச்சனையை எடுத்தாப்புல, அந்த வீட்டு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கவே அவங்க அப்புறம் போலீஸுக்கு போய் கோர்ட்ஸுக்கு போக கோர்ட்ஸில் சொன்னாங்க மாநகர சபைக்கு வந்து உடைக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குன்னு. அடுத்த நாள் போலீஸோட வந்து போலீஸ் அதில் நிற்கும்போது மாநகர சபை வரே இல்லை. நான் போய் அவைகள்ட்ட கேட்ட நேரம் அவை எனக்கு சொன்ன வசனம் வந்து ஆனால் மேயர் நிப்பாட்டி இருக்கிறாருண்டு. அப்போ மேயருக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம்ன்ற எங்களுக்கு தெரியே இல்லை. இவருக்கு என்ன சப்போர்ட் பண்ணி இருக்கிறேன்னு தெரியலையானே எனக்கு இப்போதான் கிட்டடியாக தெரியும். அவர்கிட்ட வீட்டுக்கார்ட மகன் வந்து அவருக்கு ஃப்ரெண்டு, அதுக்குரிய படமும் என்னட்ட இருக்குது ஆதாரமாக. நான் எல்லார்ட்டையும் நான் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறேன், ரைட்ஸ் இன்ஃபர்மேஷனுக்கு கொடுத்துருக்குறேன், மேன்முறையீட்டு மன்றத்துக்கு கொடுத்துருக்குறேன், எல்லார்ட்டையுமே கொடுத்துருக்குறேன். ஆனால் இது வரைக்கும் வாரதும் வந்து அளக்குறதும் ஆனால் இதுக்குரிய நடவடிக்கை எடுங்க. இங்கே இருக்கிற மெம்பர் ஒரு ஆள் இருக்கிறா, கூட்டமைப்பு மெம்பர் நினைக்கிறன் வீடு, அவ வந்து என்ன செய்யறது என்னன்னு சொன்னா வாரதும் அவைகளுக்கு சப்போர்ட். அவ ஏன் இதுக்குள்ள தண்ணி ஓடுது தானே, எங்களுக்குரிய வாய்க்காலோட இல்லை, இது இப்படியே தான் இருக்கு. இந்த பக்கம் முதல் தண்ணி நின்றது, தண்ணி என்ன நிறைய நின்று குடம்பி வந்து எல்லாரும் அதுவும் வந்து பார்த்தவைய பார்த்து புழு வச்சு குடம்பி வச்சு எல்லாம் செய்து கடைசியா எங்கட அம்மா கொடுத்தாதான் மிச்சம். அதே மாதிரி குடி தண்ணீர் அதில் இருக்குது, அதுக்கே புழுவாரி நின்றுச்சு, எல்லாமே செய்தாச்சு. இதுக்குரிய நடவடிக்கை வந்து யாருமே எடுத்ததில்லை. அதுக்குரிய ஆனோல்ட் இம்மானுவல் ஆனோல்ட் தான் மறைச்சேன்னு சொல்லி அதுக்குரிய ஆதாரம் என்னட்ட இருக்குது, அதை வேணுமெண்ணா நான் உங்களுக்கு ரிப்போர்ட்டாக தரலாம். மற்ற இந்த இதை இருக்கு தானே என்ன, இந்த ரோட்டை உயர்த்தி கட்டியிருக்கணும், இதுக்கே இருக்கிற இப்போ இவையே வீடு கட்டினபடியே பிரச்சனையில் தண்ணி ஏறாது. அந்த அம்மா ஏலாத அம்மா அதில் இருக்கிற நிற்கிற அம்மா அவையோட வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணியாக இருக்கு. இப்போ இது என்ன முறையில் வந்து கான்கிரீட் ரோட் போட்டிருக்கணும்ன்றது எனக்கு தெரியே இல்லை. எப்படி தான் சொன்னாலும் அவங்க வந்து கேட்கக்கூடிய ஆக்களும் இல்லை. எங்களுக்கு எந்த வித நடவடிக்கையும் எடுக்கிற மாதிரி தெரியல. எதற்காக அந்த இதை இந்த பொய்யண்டா பாருங்கன்னா இவருக்கு எனக்கு இப்போ டவுட்டே அதுதான். இங்கே பாருங்க, இவர் இவையோட சம்மந்தப்பட்டிருக்கிறபடியா தானே இவர் எங்களுக்கு சப்போர்ட் இது செய்கிறார். இல்லை அந்த வீடு 7 வீடு கிட்ட உடைச்சிருக்கிறீங்க, அந்த இது வீடு இருந்த வீட்டு காரணத்தான் உடைச்சிருக்கிறீங்க. ஏன் இதில் இருக்கிற 2 வீட்டுக்கார்ட்ட இது செய்யலாமே இருக்கிறீங்க, அதுதான் எனக்கு இப்போ பிரச்சனை. அப்போ ஆனோல்டுக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தம், இல்லை இவர் ஏதாவது எனக்குன்னா இதை கொடுத்து வேணுமே இல்லை. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது இவியலுக்குல, இந்த படத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. இந்த வாய்க்காலின் நிலவரத்தை பாருங்க, அப்படியே குழு பிடிச்சிருக்கு, இது வச்சிருக்குது என்ன குடம்பி வச்சிருக்கு, அங்கால நல்ல தண்ணி இருக்குது. இந்த பிள்ளையண்ட வீட்டை குழந்தை இருக்கு, அதை ஏற்கனவே புறக்கும் போதே நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் பிறந்த பிள்ளை. மக்கள் கால்வாய் அமைத்து தருமாறு மாநகர சபையிடம் கோரிக்கை விடுக்க அவசர அவசரமாக வீதிக்கு மேலாக படங்கு போன்ற ஒன்றை விரித்து அதன் மேல் உயரமான கான்கிரீட் வீதி அமைத்த சம்பவமும் இங்கு இடம்பெற்றுள்ளது. இவையோட பேத்திக்கும் வந்திருக்கு டெங்கு, 2-5 பேர் மொத்தம். அந்த ரிப்போர்ட் கூட காட்டி இருக்கிறேன் அவங்களுக்கு. குறித்த கால்வாய் தேக்கத்தினால் ஒரு உயிரிழப்பு இடம்பெற்றும் கூட இன்னும் அது புனரமைக்கப்படாத நிலையிலேயே உள்ளது.
இந்த தண்ணி வாய்க்கால் இருக்கு தானே இந்த வாய்க்கால் உடைஞ்சிருந்தபடியே அப்படியே தண்ணி என்ன செய்யும் ஓடாது ஓடாம இருந்தா தண்ணி வந்து அந்த ஒழுங்கைக்குல போய் எங்களுக்கு பின்னுக்கு தானே வாசல் இருக்குது அந்த வாசல் வரைக்கும் தண்ணி நிக்கும் தண்ணி நின்று அதுல வந்து குடம்பி இருந்தது கிருமி எல்லாமே இருந்துச்சு எங்கட அம்மா பின்னால தான் இறங்கி போய் வரவக்கு ஒரு காலும் இல்ல ஏற்கனவே அப்போ ஒரு கால் இல்லையே காலும் இல்ல அதால நடந்து போய்க்கிட்டு இருந்தா அவக்கு மற்ற கால் இருக்கு தானே அந்த மற்ற காலில் சின்ன ஒரு புண்ணுண்டு வந்திருந்தது அப்ப இந்த இறங்கி போய் போய் வரைக்கும் அதுல இந்த கிருமி இருக்கு தானே வாசலோட வந்துட்டு அந்த கிருமி வந்து தாக்கத்தை ஏற்படுத்திட்டேன்னு தான் நான் சந்தேகப்படுறேன் ஏனென்று சொன்னா டாக்டர் சொன்ன ஒரு வசனம் வந்து உங்களோட அம்மாவுக்கு கிருமி தாக்கம் கூடிட்டேன் கொண்டு போய் பதினஞ்சாம் நாத்தி அம்மா இறந்துட்டா கேட்காவையே மிதிலிய டெத் சர்டிபிகேட்லயே போட்டிருக்கணும் கிருமி தாக்கத்தினாலதான் இறந்திருக்கிறான் இப்போ 25-30 வருஷத்துக்கு முதல் ஒவ்வொரு நாளும் இந்த கானை வந்து ஒரு லேபர் வந்து ஒரு கூலியால் வந்து க்ளீன் பண்ணி கண்டு போவான் அப்போ 2-3 நாளைக்கு ஒருக்கா வந்து அந்த கான் குப்பைகளை அள்ளுறதுக்கு டிராக்டர் வரும் ரெகுலராக ஒழுங்காக வரும் இப்போ ஒரு 4 மாதத்துக்கிடையில் முனிசிபாலிட்டியில் காசு இல்லையன்னு தெரியல போன ஆவணி மாதம் இந்த 2020 ஆவணி மாதம் நல்லூர் திருவிழாவோடு வந்து திருவிழாவுக்கு முதல் 3 நாளைக்கு முதல் வந்து 6 லேபர் வந்து அள்ளி போட்டுட்டு போன குப்பைகள் அதில் கொஞ்சம் குப்பை அள்ளினா கொஞ்சம் குப்பைகள் இதில் கிடந்து அக்கம் பக்கத்தில் உள்ளவையே எரித்து இதுன்றது அந்த குப்பைகள் எரித்தது அப்படி எல்லாம் இருக்குது ஆனால் அதுக்கு பிறகு இன்னும் இதுவரையில் ஒரு லேபரும் வந்து பார்க்கவில்லை ஒரு ஆஃபீஸரும் வந்து பார்க்கல மேயரும் வந்து பார்க்கல மேயரும் ஸ்டக்டாக போயிட்டே இந்த கானில் தண்ணி ஊறுறது வந்து 2000 பேருக்கிட்ட எல்லா சின்ன சின்ன வாய்க்கால்களால் வந்து பெரிய வாய்க்காலில் ஏறுது ஏறி அப்படியே தண்ணி ஊறுனா இப்படியே ரோடால் அந்த ஒழுங்கு வழி இருக்கிறவையே கொண்டு வந்து குப்பைகளையும் போட்டால் அது அந்த தண்ணி பிளாக்காக நின்றுடும் இப்போ இந்த பேஞ்ச மலைக்கு கொஞ்சம் குப்பைகள் அடைஞ்சடைஞ்சு போயிட்டுது மிச்ச குப்பைகள் கிடக்கு அப்போ எத்தனை மாதத்துக்கு ஒருக்கா வந்து இதை செய்கிறதுக்கு இப்போ 6 பேரை 3 மாதத்துக்கு பிறகு வந்து 6 பேரை போட்டு ஒரு நாளில் வேலையை அள்ளி எடுத்துடாமல் எறிஞ்சிட்டு போக பிறகு 3 மாதத்துக்கு பிறகு என்ன 6 பேரை கொண்டு வர்றோம் விட ஒரு ஒவ்வொரு நாளும் ஒரு லேபரை 2 நாளைக்கு ஒருக்கா ஒரு லேபரை போட்டு செய்தால் இன்னும் திறமையாக இருக்கும் இதன் காரணத்தால் இனி மழை காலம் வருது மழை காலத்துக்கு வந்து சரியான டெங்கு என்னென்ன பிஹெச்ஏ வருவே அங்கே அதுக்கு டெங்கு பிஹெச்ஏ நான் கேட்குறேன்னா இந்த டெங்குவை பார்க்க இல்லையே இந்த கான் டெங்கு நாங்கள் எல்லாம் அறிவிப்போம் என்று சொல்லிட்டு போகிற ஒரு சம்பளம் எடுப்பேர் அது ஒன்றும் நடைபெறாது கானில் ஸ்டக் பண்ணி நிற்கிற அப்படியே நிற்கிற வீட்டில் ஒரு கொஞ்சம் தண்ணி நின்றோன்னா சில டெய்லர் பணியில் நின்றோன்னா அது கூடனா கேஸ் எழுதப்படுது ஃபைன் இதை செய்யணும் ஒழியோ அந்த காணத்து பிறகுன்னா இந்த தண்ணி இங்கே நிற்காது எல்லாம் ஊத்துட்டு போயிடும் எனவே ஒரிய அரசு அதிகாரிகள் குறிப்பாக யாழ் மாநகர சபையினர் மற்றும் சுகாதார பிரிவினர் இனியும் காலம் தாழ்த்தாது குறித்த பிரதேசத்துக்கு நேரில் சென்று கழிவு நீர் தேங்காத வண்ணம் ஒரிய வடிகால் அமைப்பு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதே அனைவரதும் எதிர்பார்ப்பாகும் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com